கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, இது உங்கள் சகோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி கப்பேலா. கப்பேலா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ தொழுகை இடம். இந்த தலைப்புக்கும் படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குங்க. ஓகே, நம்ம கதை சுருக்கத்துக்கு போகலாம். முக்கியமானு சொல்லிக்கிறேன், நான் முழு கதையை சொல்ல போகிறதில்ல, கதை சுருக்கம் மட்டும்தான் சொல்ல போகிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நாலு கேரக்டர் இருக்காங்க, ஜெஸ்ஸி, விஷ்ணு, ராய் அண்ட் பென்னி. ஜெஸ்ஸி ஒரு 20-21 வயசு பொண்ணு, வயநாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் வாழ்ந்துட்டுருக்கா. விஷ்ணு மலப்புரம் அப்படிங்கிற ஊரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர். ராய் கண்ணூர் அப்படிங்கிற ஊரில் வேலை தேடிக்கிட்டு இருக்க கொஞ்சம் முரட்டுத்தனமான பையன். அடுத்து பென்னி, ஜெஸ்ஸி வாழ்ந்துட்டுருக்க அதே ஊரில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு பையன். ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி வந்து ஒரு நாள் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. பட் பை மிஸ்டேக்காக வந்து ஒரு நம்பர் மாற்றி போட்டதால் அது ராங் நம்பராக போயிடுது. அந்த கால் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ விஷ்ணுக்கு போகுது. ஸோ அந்த ராங் நம்பர் போனதுக்கப்புறம் விஷ்ணு அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜெஸ்ஸிக்கு. ஸோ ஜெஸ்ஸி வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்து நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. பழகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது காதலாக மாறுது. ஸோ இப்படி காதலாக மாறி நிற்கிற இடத்துல இந்த பென்னி இருக்கார் இல்லையா, பென்னிக்கு வந்து ஜெஸ்ஸி மேலே ஒரு ஒன் சைடு லவ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜெஸ்ஸியை பொண்ணு கேட்டு வராங்க, வீட்டில் சொல்லி பொண்ணு கேட்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெஸ்ஸி வந்து, இல்லை எப்படியாவது வந்து நான் விஷ்ணுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. உன்னை நான் மீட் பண்ணணும், என்னால் ஃபோன்லேயே உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது, நான் மீட் பண்ணணும், அதனால் கோழிக்கோடு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கோழிக்கோடு மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போன இடத்துல வந்து விஷ்ணுவோட ஃபோன் தொலைஞ்சு போயிடுது. அந்த தொலைஞ்சு போன ஃபோன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராய்கிட்ட. ராய் வந்து இன்டர்வியூ விஷயமாக அவனும் கோழிக்கோடு வந்திருக்கான். பட் மிஸ் ஆன ஃபோன் ராய்கிட்ட போகுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த விஷ்ணுவும் ஜெஸ்ஸியும் மீட் பண்ணாங்களா, ராய் வந்து எடுத்த ஃபோனை என்ன பண்ணார் அப்படிங்கிறத மீறி கதை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லவ் அப்படியே தான் போயிட்டுருக்கும். பட் செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், கைண்ட் ஆஃப் த்ரில்லர் மாதிரி அப்படியே மாறிடுச்சு. ஸோ இவங்க சொல்ல வர விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஸோ எந்த கிளிஷேவும் கிடையாது, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தோட டைரக்டர் முஸ்தஃபா. இது இவருக்கு முதல் படம். இந்த படம் எல்லாராலையும் பேசப்படுறதுக்கான காரணம் சொல்லப்பட்ட விஷயம் அண்டு சொல்லப்பட்ட விதம். ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஹீரோயின் ஆனாபின். ஸோ அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க நடித்த கும்ப்ளாங் நிட்ஸ் ஆகட்டும், இல்லை ஹெலன் ஆகட்டும், இந்த படம் ஆகட்டும், ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகிருக்கு. நம்மளுக்கு டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அது அப்படியே நமக்கு கம்ப்ளீட்டாக கன்வே ஆகுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, இது உங்கள் சகோ.